வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே மார்க்கெட்டோட செகண்ட் அப்டேட்டுங்க. ஸோ இந்த சைக்கிள், இந்த பின்னாடி கப்படல் கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1100 சொன்னாங்க, 1200 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர்ட்ட நான் ரேட் கேட்கல, அப்டேட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க சண்டே மார்க்கெட்டில். இந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்காக சொன்னாங்க. இந்த ஷர்ட்ஸ் ரெடிமேட் ஷர்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. இது பக்கத்தில் ஒரு பக்கத்தில் அந்த ஐயா வச்சுருந்ததுமே நிறையா ஐட்டம்ஸ் நிறையா நல்லா வச்சுருந்தாரு. இதோட என்ன விஷயம்னா இந்த கோட்டும் அங்கே தான் கிடைக்குது. பிளேசர் அங்கே இருந்தது, தனியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ செப்பல்ஸுக்கு தனியாக ஒரு கடை வச்சுருந்தாரு. அண்ணா வந்து கிராமஃபோனில் வந்து நிறைய ஐட்டம்ஸ், யூனிக் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாரு. அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாரு. ஸோ இந்த பாத்திரங்களுமே அங்கே வெயிட் போட்டு தர்றாங்க. ஸோ இந்த பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் ரேட்டில் வாங்கிக்கலாங்க, பீஸ் கணக்கில் வாங்கிக்கலாம். ஸோ இதுவுமே பீஸ் கணக்கில் வாங்கிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ நீங்கள் கொஞ்சம் செலக்டிவாக பொறுமையானன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ பறிச்சதுன்னா கம்பங்களும் மோரும் அங்கேயே விற்கிறாங்க, பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இந்த ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் இவர்கிட்ட இருந்ததுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சில அடாப்டர்ஸ் யூனிக்காக இருந்தது, சில ஐட்டம்ஸ் வந்து இவர் யூனிக்காக வச்சுருந்தாரு. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவை என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்குது. பைப் பிட்ஸாக இருக்கட்டும், வால் கிளாக்காக இருக்கட்டும், நிறைய ஐட்டம்ஸ் வந்து இவர்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இருந்தது. அந்த பாத்திர ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இவங்க கம்ப்யூட்டர் அக்சசரிஸ்லேருந்து நிறைய வேஸ்ட் இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம செலக்டிவாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டர்ஸாக இருக்கட்டும், ரிமோட்ஸு, வால் கிளாக்கு, பழைய டயர்ஸு, டெலிஃபோன், பழைய லேண்ட்லைன் ஃபோன்ஸு, ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, மிக்ஸி ஜார்ஸ்லாம் நிறைய இருந்தது. இது திருப்பூர்லேருந்து இவங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் இந்த ஷர்ட்ஸை வித்துட்டு இருந்தாங்க. நீங்கள் மார்க்கெட்லேயே இதுதான் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருளாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்களோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ இந்த அண்ணன் என்ன வச்சுருந்தாருனா ரொம்ப அந்த மாதிரி ஐட்டம் யூனிக்காக வச்சுருந்தாரு. ஷூஸ் ஃபுல்லுமே நிறைய வச்சுருந்தாரு. இது போக ஹோம் தியேட்டர்ஸோட ஊஃபர் ஹோம் தியேட்டரு, இந்த கனெக்டிங் செட்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க இந்த அண்ணன். இது போக பழைய லேண்ட்லைன் ஃபோன் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லேண்ட்லைன் ஃபோன் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு, அந்த ஃபேனுக்குரிய விண்டு மட்டும் இருந்தது. ஸோ விங்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் பேட்டரிஸாக இருக்கட்டும், டார்ச் லைட்ஸாக இருக்கட்டும், வெப்கேமாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் யூனிக்காக இருந்ததுங்க. பழைய மண்ணெண்ண ஸ்டவ்வு, பெட்டிங்க, சூட்கேஸ்லேயே பழைய ட்ரங்க் பெட்டி மாதிரி உள்ள சூட்கேஸ், இதிலே ஒரு யூனிக்காக ஒரு பெட்டி ஒரு வச்சுருந்தாருங்க. அதை நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு யூனிக்காக ஒரு ட்ரங்க் பெட்டி வச்சுருந்தாரு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு, அந்த ட்ரங்க் பெட்டியில் ரெண்டு லாக் வருதுங்க. ஒன்று வந்து பூட்டு போகிற லாக்கும், இன்னொன்று வந்து சாய் போகிற லாக். பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரங்க் பெட்டியாக இருந்துச்சுங்க. இது டிசைனிங்லாம் பண்ணியிருந்தாங்க மேலே, ரொம்ப பழைய பெட்டியாக இருக்குது. அதை வச்சுருந்த சேல்ஸுக்கு வச்சுருந்தாருங்க. ஸோ பெயிண்ட் வாலியாக இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், பழைய சிடி MP3 சிடிஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் இங்கே கிடச்சது. இங்கே வந்து மெட்டல் ஐட்டம்ஸ் நிறையா இருந்ததுங்க. இது போக ஹார்ன்ஸ் நிறையா இருந்தது, நிறைய டைப் ஆஃப் ஹார்ன் நிறைய உங்கள்கிட்ட வச்சுருந்தாங்க. மெட்டல் ஐட்டம் தாங்க இங்கே எக்கச்சக்கம் அவர் வச்சுருந்தாருங்க. யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. ரோலர், ஸ்கேட்டிங் ரோலர் இருந்ததுங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து புதுசாக ஒரு ஸ்கேட்டிங் ரோலர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே. டயர்ஸ் எல்லாமே புது டயர்ஸுங்க. நீங்கள் பழைய டயரு, பழைய அல்லாரி இருந்ததெல்லாமே கிடைக்குது. ஸோ செயின்ஸும் நிறையா கிடைக்குதுங்க. சீட்ஸாக இருக்கட்டும், கட்டிங் வீல்ஸாக இருக்கட்டும், பழைய மம்பட்டியோட பாதி பாட்டாக இருக்கட்டும், வெயிங் ஸ்கேலுங்க. வெயிங் ஸ்கேலாம் 200 ரூபாய்க்கிட்டலாம் கிடைக்குதுங்க உள்ள. இந்த டயர்ஸ் எல்லாமே அந்த வண்டி, சின்ன சின்ன வண்டியில் ஓட்டுற டயர்ஸு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து புது ஐட்டம்ஸும் நிறையா இருந்ததுங்க. ஸோ வந்து மிரர், சைட் மிரராக இருக்கட்டும், கொண்டியாக இருக்கட்டும், கைப்பிடியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சாக்ஸே நிறையா புது சாக்ஸ் வச்சுருந்தார் இவர். டூல்ஸ்லாம் எக்கச்சக்க டூல்ஸ் போட்டு இருக்குங்க. செலக்டிவாக நீங்கள் உங்களுக்கு தேவையான டூல்ஸை பார்த்து வாங்கலாங்க. அந்தளவு டூல்ஸ் நிறையா வச்சுருந்தார் இவருங்க. பைப் ரேஞ்ச் வரை இருந்ததுங்க. டார்ச்சில் பேட்டரியில் டிஃப்ரெண்ட்டு. இதுக்கு பின்னாடி இருந்தவர் பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு செட்டு மாதிரி வித்தியாசம் வச்சுருந்தாரு. ஸோ இவர்கிட்ட யூனிக்காக நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வால் கிளாக்காக இருக்கட்டும், இவர் வச்சுருந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பொருளாக நிறையா வச்சுருந்தாருந்தேன். ஸோ இது வந்து லைட், எல்இடி லைட்ஸோட ஸ்க்ராப்புங்க. இதில் எல்இடி லைட்டில் நமக்கு யூஸ் ஆகிறமாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் அந்த நைட் லேம்ப், அந்த கேட் லேம்ப்லாம் சூப்பராக வச்சுருந்தாருங்க. இவர் அளக்கிற டேப்பாக இருக்கட்டும், ரிமோட்ஸாக இருக்கட்டும், நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், மினி ஃபேனாக இருக்கட்டும்,
ஓ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இவர்கிட்ட கொஞ்சம் யூனிக்காக இருந்ததுங்க. இந்த ஹேங்கர் எதில் போகிற ஹேங்கர்னு அவருக்கே தெரியலைங்க, கேட்டால் தெரியலன்ட்டாங்க அந்த அண்ணன். பழைய வீடியோ டேப்புங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் நம்மளுடைய நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ இருக்கவங்க. ஸோ இந்த இதெல்லாம் இருந்தது. எலக்ட்ரிக் டூல்ஸ் இந்த லைனில் ரொம்ப அதிகமாகவே இருந்ததுங்க. உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக் டூல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த அண்ணன் நிறையா ஸ்டாண்டு விற்றுட்டு இருந்தாங்க, சைடில் இருக்க பாருங்கள். இந்த ஸ்டாண்ட்லாம் இமீடியட்டாக காலி ஆகிடுச்சுங்க. இவங்க சார்ஜர் போடுற ஹோல்டர் மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது. இந்த கத்திரிக்கோலாக இருக்கட்டும், இவங்க அந்த கலர் இதுங்க சின்ன சின்ன இதை போட்டால் பெருசாக வருதுங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா ஸ்ப்ரேயர்லாம் 25 ரூபா தாங்க விற்கிறாங்க. அந்த டியூப்பு எமர்ஜென்சி லேம்பு, பழைய லைட்டு, மொபைல் ஸ்டாண்டு. அந்த எமர்ஜென்சி லேம்ப் வந்து 150 ரூபா 200 ரூபா தாங்க சொன்னார், 400 ரூபா வரையும் சொல்லியிருந்தாருங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய பொருள் தான். பார்த்தீங்கன்னா பழைய பொருள்னு சொல்ல முடியாத அளவுக்கு பக்கா கண்டிஷனில் நிறைய ஐட்டம் வச்சுருந்தாருங்க இவர். இந்த நேஷ்னல் டேப் ரெக்கார்டர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு அப்படியே புதுசாக இருந்த மாதிரி மார்ஃபஸ் இருந்தது. நிறைய பிராண்ட் வந்து அப்படியே புத்தம் புதுசாக வச்சுருந்த மாதிரி வச்சுருந்தாருங்க. மேக்னிஃபையர் லென்ஸ் வச்சுருந்தாருங்க இந்த அண்ணன். இது போக வால் கிளாக்ஸ் பழைய வால் கிளாக் ஒன்று வச்சுருந்தாரு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது போக ஃபேனோட விங்ஸ் வச்சுருந்தாரு. பார்த்தீங்கனாலே தெரியுங்க என்ன இருக்குன்னு. இதை தவிர்த்து அடியுள்ளோட கைப்பிடியாக இருக்கட்டும், வயராக இருக்கட்டும், கேபிள் இழுக்கிற வயராக இருக்கட்டும், உடன் சேரு, அடாப்டரு, சைக்கிளோட ஸ்டாண்டு, ஃபேனு, மற்ற ஃபில்ட்ரு, பழைய டயர்ஸு, சைக்கிள்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய சைக்கிள்ஸ் இருந்ததுங்க. கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ஸாகவே இருந்ததுங்க. எல்லாமே கண்டிஷன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இந்த ஐயா செயின் வந்து சூப்பராக வச்சுட்டு இருந்தாங்க. செயின் லென்த் எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்குமே காமிச்சாங்க. சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. அதேமாதிரி ஃபேன் மாட்டுற கம்பி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாங்க. எல்லா சைஸ்லையுமே கம்பி வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. நீங்கள் செலக்டிவாக பார்த்து எடுத்துக்கலாங்க. இந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே கிடைக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். இந்த டின்னாக இருக்கட்டும், இந்த எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக் பக்கெட்ஸ்லாம் நிறையா பக்கெட் கிடைக்குதுங்க. அதாவது நம்ம இந்த பழம்லாம் கொண்டு வர பக்கெட்ஸ்லாம் அதெல்லாம் நிறையா கிடைக்குது. துணி இந்த மாதிரி ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இன்றைக்கி நிறையா இருந்ததுங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கூலர்லேருந்து எல்லாமே கிடச்சிச்சுங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாது. எல்லா புது ஐட்டத்தில் காப்பி இருந்ததுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து, டிவியிலேருந்து, கீபோர்டு எல்லாமே கிடைக்குதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பார்த்து செலக்டிவாக போய் தேடி பார்த்து வாங்கிக்கணுங்க. அடி பம்ப்பு, சாமி படம், வால் கிளாக்கு, குருவி கூண்டு மொக்கன்னு கிடச்சிச்சுங்க. இந்த கத்தி ஐட்டம்ஸ், எல்லா கத்தி ஐட்டமே அவங்ககிட்ட இருக்குங்க. பீலர்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க இவங்க. புக்ஸாக இருக்கட்டும், புக்ஸ்லேயுமே பழைய புக்ஸ், இன்ஜினியரிங் புக்ஸ்லாம் நிறையா புக்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி கொசு பேட்லாம் குண்டா குண்டாக கிடச்சிங்க. பழைய ஃபேன், ரொம்ப பழைய ஃபேனுங்க. அந்த மாதிரி பழைய ஃபேன்லாம் கிடச்சிது. உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தாங்க தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கரெக்டாக தேடி பிடிச்சி வாங்கினீங்கன்னா கிடச்சிருங்க. இதை தவிர்த்து பிளாஸ்டிக் விளையாட்டு பொருட்கள், இந்த மாதிரி கண்ணாடி, சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துருங்க. ஃபேன் வந்து சில பேருக்கு உடஞ்சிருக்கும், அந்த ஃபேன் மாற்றுறது, சூட் கேஸஸ்ஸு, பைப் ஃபிட்டிங்ஸ், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அக்சசரிஸ் ஃபிட்டிங்ஸு, ஸோ எல்இடி பல்ப்ஸு, இந்த டூல்ஸ் ஐட்டம்ஸே எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. இன்றைக்கி பழைய அந்த பவுடர்லாம், பழைய பவுடர்லாம் எக்ஸ்பி, நியர் எக்ஸ்பி பிராண்டு, எக்ஸ்பி பிராண்டு, அந்த மாதிரி இருந்தது. வீல்ஸு, அடாப்டர்ஸு, நம்ம கரன்சி கவுண்டரு, இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்துங்க. பார்த்தா ஏதோ கடை வச்ச மாதிரி இருந்துச்சுங்க, புதுசாக அவ்வளோ இருந்துச்சுங்க. ஹேங்கர்ஸ் நிறையா இருந்தது, பைப்ஸ் ராடு எல்லாமே நிறையா இருந்ததுங்க. அந்த பைப் ராட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டான ராடே வச்சுருந்தாங்க. பருப்பு முத்து, ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் விங்ஸ்லாம் அவ்வளோ இருந்துச்சு, ஃபேன் அவ்வளோ இருந்துச்சுங்க. இந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க. அந்த வாளி பக்கத்தில் இருக்க அந்த வாளி இருப்பாங்க, அந்த வாளி வந்து எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது போக கலெக்ஷன், காயின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா காயின் கலெக்ஷன்ஸுக்குன்னே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட காயின்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்டிவாக பார்த்து வாங்கிக்கலாம். இவங்க எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்காங்க, காயின்ஸ் மட்டும் பண்ணுறவங்களும் அங்கே இருக்காங்க. நீங்கள் அவங்களும் ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுமே காயின் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இவங்க வால்பேப்பர்ஸுங்க, வால்பேப்பர்ஸ்லாம் சும்மா ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. வேறு ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அடாப்டர்ஸ்லாம் குமிஞ்சு கிடக்குங்க. உங்களுக்கு தேவையான அடாப்டர் நீங்கள் கஷ்டப்பட்டு தேடி எடுக்கணும், ஆனால் அவ்வளோ அடாப்டர் கிடக்குங்க. எல்லாமே வேரியேஷன் இருக்குது, பவர் வேரியேஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம் நீங்கள். எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸாக இருக்கட்டும்,
கூலர்ஸாக இருக்கட்டும், கூலர்ஸில் இருக்க ஃபேனாக இருக்கட்டும், இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தாங்க இருந்தது. கூலர்ஸாக இருக்கட்டும், சேரு, சோஃபா செட்டு, இப்போ அடுத்த சோஃபா செட்டாக நல்ல புது சோஃபா செட்டாகவே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சோஃபா செட்டு புதுசாகவே இருக்குது, நல்லா கண்டிஷனாகவே மின்ட் கண்டிஷனாக வச்சுருக்காங்க. இந்த கிராம ஃபோன்லாம் சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க. இன்னொரு இன்னொன்று அதே மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல செம கண்டிஷனில் இருக்குது, பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த போர்ட்டபிலிட்டி ஸ்பீக்கராக இருக்கட்டும், போர்ட்டபிலிட்டி ஸ்பீக்கர்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இதிலே ரெண்டு வெரைட்டி கரோக்கி ஸ்பீக்கரோடு சேர்த்து இருந்ததுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க டிவி நிறைய வச்சுருந்தாங்க. இவங்களோட டிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்லாம் பார்த்தீங்கன்னா 7500 ரூபா சொல்கிறாங்க. அதே மாதிரி டிவி பெருசாக பெருசாக அந்த சைஸ் இருந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா கம்ப்ளைண்ட் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது, உங்களுக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ அதை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அந்த எல்ஜி டிவி இதை வந்து 7500 ரூபா சொன்னாங்க, நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, நல்ல கண்டிஷனாக இருக்குங்க, மின் கண்டிஷன். அது மார்க்கெட்டில் எடுத்தீங்கன்னா 16000 ரூபா வரும்னாங்க. அந்த டேப்புக்கு டைப்ரைட்டர்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கலெக்டபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க, நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செலக்டிவாக நீங்கள் போய் தேடி பிடிச்சி வாங்கினீங்கன்னா நல்ல ஐட்டமே கிடச்சிருங்க. இந்த உடன் டெஸ்க்காக இருக்கட்டும், கலெக்ஷன் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஐட்டம்ஸ், வால் கிளாக், வாட்ச்சு, இவங்ககிட்ட இருந்தது எல்லாமே ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுருந்தாங்க. நிறையா இந்த சேர்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க, உடன் சேர்ஸு, உடன் சோஃபா, இந்த பித்தள் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இதெல்லாமே அவங்க வெயிட் போட்டு கொடுக்குறாங்க, நிறையா புது ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, வெயிட் போட்டு கொடுக்குறாங்க. இந்த வட்டை எல்லாமே அவங்க வெயிட் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ பீஸ் கணக்கு கொடுக்கல, ஒரு சில இது வெயிட் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் பழைய பொருள் நிறையா பொருள் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ஹெட்செட்டு, ஹெட்ஃபோனு, பழைய மொபைலு, விற்காத பழைய மொபைல், 250 ரூபாய்க்கு எடுத்துக்கிற சொல்கிறாங்க. ஒரு மொபைலை எடுத்துக்கோங்க, ஏதாவது ரிப்பேர் இருந்தால் சரி பண்ணிக்கங்கன்றாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஹெட்செட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருக்காங்க. கிராம் ஃபோன்லேயே பழைய கிராம் ஃபோன் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. இப்போ அண்ணே பார்க்கலாம் வீடியோ கேமரா, பழைய வீடியோ கேமரா. ஸோ இந்த வீடியோ கேமரா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அண்ணன், ஃபிலிப்ஸோடது, சாரி பேனாசோனிக்கோடது. பேனாசோனிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாடலில் அவர் எடுத்து நல்லா பார்த்துட்டு இருந்தார். ஸோ கேமராலேயே பழைய கலெக்ஷன் கேமரா நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களும் சில்வர் ஐட்டம்ஸ் நிறையா சேல்ஸ் பண்ணாங்க. இது போக மீன் ஒரு அண்ணா ரெகுலராக விற்பாருங்க. மீன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ரேட்டு, ஃபைட்டர் எல்லாமே 30 ரூபீஸ் கொடுத்துட்டு இருந்தார், மற்ற எல்லாமே 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ணன். நான் இருக்கும்போது ஒரு அண்ணன் வாங்கிட்டு இருந்தாங்க, இந்த அண்ணா ரெகுலராக இங்கே வந்து மீன் கொடுப்பார். அதே மாதிரி இந்த அண்ணன்ட்ட மற்ற ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வேணும்னா சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கூட கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருந்தார் அண்ணன். இதை தவிர்த்து விளையாட்டு பொருட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட் செட்டு புது செட்டு விளையாட்டு பொருட்களே நிறைய இருந்ததுங்க அங்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்டோட உள்ளே இங்கே புது மார்க்கெட்டோட இது கொஞ்சம் கம்மி தாங்க, எல்லாமே புதுசு தான். ஹெட்செட்லேயே வெரைட்டிஸ் நிறையா இருந்ததுங்க அண்ணன். மொபைல் ஃபோனு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார். இந்த அண்ணன் வந்து டோர் மேட் பண்ணிகிட்டு இருந்தார், பக்கத்தில் அடாப்டரு, பழைய மொபைல் ஃபோனு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதாங்க ஒரு ஹைலைட்டை. பாத் டப்பு, அட்வான்ஸ் பாத் டப்புங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் டேமேஜாக இருந்ததுங்க, மற்றபடி சூப்பராக இருந்ததுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.